நாலு மடங்கு அதிக சம்பளம் தரேன்னு சொல்றாங்க. நம்ம சென்னைக்கு போனா உன்னையும் ஸ்ரேயாவையும் ஒரு நல்ல காலேஜில் சேர்த்து படிக்க வைக்கலாம். ஒரு நல்ல வீடு எடுத்து சென்னையிலேயே நல்ல வசதியா இருக்கலாம். நீ என்னடா சொல்ற? அது மட்டும் இல்லாம சென்னைக்கு மாறி போலாமான்னு ஐயர்கிட்ட கேட்டேன். அவர் இடம் மாறினாலும் வீடு மாறினாலும் குடும்பத்துக்கு நல்லதுதான். அந்த புவனேஸ்வரி அம்மன் அருளால காணாம போன ஸ்வேதா திரும்ப கிடைக்கலான்னு சொன்னாரு. அதான் பார்த்தேன், நீ முந்தியெல்லாம் பொண்ண காணோன்னு ஊரு ஊரா கோவில் கோயிலா அலைஞ்சு திரிஞ்சுக்கிட்டு இருப்ப. இப்போ ஒரு படி மேல போய் உன் பொண்ணை கண்டுபிடிக்க இந்த ஊரை விட்டே போலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதானே? அப்ப நீ சென்னைக்கு போலாம், நல்ல காலேஜ்ல படிக்கலாம், வசதியா இருக்கலாம்னு சொன்னதெல்லாம் சும்மா இல்ல. ஏய் இல்லடா, நான் சொன்னது எல்லாமே உண்மைதான். நம்ம எல்லாரையும் சேர்த்துதான் சென்னைக்கு போலான்னு சொன்னேன். பணம் சம்பாதிக்கிறதோட சேர்த்து காணாம போனவன் அக்கா கிடைச்சா சந்தோஷம் தானடா. சரி, சென்னையில உனக்கு என்ன வேலை கிடைச்சிருக்கு? அதுவா, சென்னையில ஸ்பவுஸ்டிக் சென்டர்ல ஒரு பெரிய பணக்கார வீட்டு மன வளர்ச்சி குறைவான பையன் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு. அந்த பையனுக்கு கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ண போறாங்களாம். அதுக்குள்ள அந்த பையனை குணப்படுத்தணும். நான் கூட ஒரு போட்டோ காட்டினால அந்த பையன்தான். அவனை கேர்டேக் பண்ணி குணப்படுத்துற வேலை கிடைச்சிருக்கு. சூப்பர்மா, காணாம பொண்ணு பொண்ணு மேல அக்கறை எடுத்துப்ப. முகமே தெரியாத யாரோ ஒருத்தர குணப்படுத்துறன்னு அக்கறை எடுத்துக்கிற. ஆனா ஓம் பையன்னா என் மேல உனக்கு அக்கறை இல்லம்மா. என் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஊரு, இதெல்லாம் விட்டுட்டு என்னால சென்னைக்கு வர முடியாதுமா. அதனால நான் இங்கேயே இருந்துக்கிறேன். நீங்க போறதா இருந்தா கிளம்பி போங்க. ஹேய், என்னடா இப்படி சொல்ற? உன்னை விட்டுட்டு நாங்க எப்படி சென்னைக்கு போக முடியும்? நீ சரின்னு சொன்னா மட்டும்தான் நம்ம எல்லாரும் சென்னைக்கு போக முடியும். இல்லம்மா, நான் வர மாட்டேன். அப்படி சொல்லாதடா. முடியாதுன்னா முடியாதுதான். ஏமா கம்பல் பண்ற? வராட்டி விடுமா, இவங்கிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்க, நாம போலாமா? நீ சும்மா ஸ்ரேயா. டே சிவா, வாட போலாம். நீ இப்படி கெஞ்சறதால தான் அவன் மிஞ்சிட்டு இருக்கான். இருக்கட்டும் விடுமா, எவ்வளவு நாளைக்கு தான் இந்த ஊர்ல இருப்பான்? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளவு நாளைக்கு சோறு போடுவாங்க? தங்குறதுக்கு என்ன பண்ணுவான்? ஏய் நீ பேசாத. ஏய் நான் அப்படி தானே பேசுவேன்? மா, நீ பைக் வாங்கி கொடுக்க மாட்டேன்னு சொன்னத மனசுல வச்சிட்டு இவன் இப்படி எல்லாம் வம்பு பண்ணிட்டு இருக்காமா? சிவா, உனக்கு பைக் தானே வேணும்? நாம எல்லாரும் சென்னைக்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்குள்ள உனக்கு பைக் வாங்கி தரேன். நீ சரின்னு சொன்னாதான் நம்ம கிளம்ப முடியும். சரி வரமா.
மகாலட்சுமி யாரோ கொண்டு போக போறாங்க. யாராவது மகாலட்சுமியை பார்த்தா கடத்தி கொண்டு போயிடுவாங்க. மகாலட்சுமி நீங்கே நான் போய் யாருன்னு பாக்குறேன். யாரு? ஐயோ, யாரோ வர்றாங்க போல இருக்கு. யாரு யாரு? உள்ள ஏதோ சத்தம் கேட்டது. ஒண்ணும் இல்லையே. டேய், யார்கிட்டயோ பேசிட்டு இருந்த மாதிரி சத்தம் கேட்டதுல. நான் யார்கிட்டயும் பேசல. நீ எதுக்கு வந்த? போனை பாட்டில இருந்து எடுத்தல. இல்லையடா, பாட்டில ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருக்கும் போது நீ என் டேபிள்ல இருந்து போன் எடுத்தீ. எடுத்தனா? எடுத்தனா? எனக்கு போன் உங்ககிட்ட தாண்டா இருக்கு, எங்க இருக்குன்னு சொல்லு. நான் எடுத்திருந்தா உங்ககிட்ட கொடுத்துருப்பேன். மேடி, என்கிட்ட கொடுக்கல. கொஞ்சம் நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லு. நான் எடுத்தேன், ஆனா உங்ககிட்ட திருப்பி கொடுத்துட்டேன். மற்றபடி உன்னை பத்தி எனக்கு தெரியாது. எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்குறேன். நீ போ. மேடி, நான் சொல்றதை கேளுங்க. போற நீ தான் போன் எடுத்த. மேடி 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 தானே டேபிள்ல இருந்து போன் எடுத்தான். ஒருவேளை மறந்து எங்கேயாவது வச்சிருப்பானோ. சரி, ஓகே. ஏய் ஸ்ருதி, நான் உன்கிட்ட ஒன்று கேட்கலாமா? என்ன கேளு. இல்லை, நீ நம்ம காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போதே நான் கௌதமை லவ் பண்ணுறேன், கௌதமை தான் சீக்கிரமாக மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னேன். ஆனால் இப்போ நம்ம மாஸ்டர் டிகிரியே முடிச்சிட்டோம், ஆனால் இன்னும் மேரேஜ் முடியல. ஏன், வீட்டில் ஏதாவது ப்ராப்ளமா என்ன? ஆமாம், கௌதமோட அண்ணன் ஒருத்தர் இருக்காரு. அவர் மென்டலி ரிட்டார்டட் பர்சன். அவருக்கு மேரேஜ் பண்ணி வைக்க ட்ரை பண்றாங்க, ஆனா அது நடக்க மாட்டேங்குது. அண்ணனுக்கு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் தான் தம்பிக்கு மேரேஜ் பண்ண முடியுமா? அதனால எங்க மேரேஜும் தள்ளி போயிட்டே இருக்கு. நீ இப்படி சொல்ற, ஆனா நடக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே. என்ன சொல்ற? நீ லவ் பண்ற மரப்பையன் கௌதம் யாரோ ஒரு பொண்ணு கூட சேர்ந்து அடிக்கடி ஒன்னா ஊர் சுத்துறாரு. என்னடி சொல்ற? நேத்து கூட கௌதம் அந்த பொண்ணுக்காக ஹோட்டல்ல ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்காரு. அந்த பார்ட்டியில அந்த பொண்ணு கையில கௌதம் ரிங் போட்டு விட்டுருக்காரு, தெரியுமா? ஆமா, அத நாங்களும் பார்த்தோம். என்னடி சொல்ற? ஏன், கௌதம் மாமாவை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவரு நீங்க சொல்ற மாதிரி ஆள் எல்லாம் கிடையாது. கௌதம் என்ன தவிர வேற யாரையும் லவ் பண்ண மாட்டாரு. லவ் பண்ணவும் கூடாது. நீ இப்படி சொல்லுவனே எங்களுக்கு நல்லாவே தெரியும். கௌதம் அந்த பொண்ணுக்கு மோதிரம் போடும்போது அதை நாங்க மொபைல்ல போட்டோ எடுத்திருக்கோம்.
அந்த பொண்ணு கூட தான் கௌதம் அடிக்கடி ஊர் சுத்துறாரு. அப்பா ஏதாவது பண்ணுங்கப்பா, எனக்கு கௌதம் வேணும். இந்த பாருங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நடக்கும் தெரிஞ்சுதா நான் கௌதம் ஸ்ருதி கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு சொன்னேன். அதுக்கு சம்பந்தி மாதவனை காரணம் காட்டி முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இனிமே பொறுத்துக்க முடியாதுங்க, நாம உடனே ஏதாவது பண்ணணும். கௌதம் ஸ்ருதிக்கு நாம உடனே கல்யாணம் பண்ணலனாலும் பரவாயில்ல, நிச்சயத்தையாவது முடிச்சிருவோம். ஸ்ருதி நீ கவலைப்படாதம்மா, அப்பா சம்பந்தி வீட்டுக்கு உடனே போய் பேசி நல்ல முடிவை நான் எடுத்துட்டு வரேன். ஷூட் பண்ணனும். ஓகே டக்க ஷூட். வாவ் ஷாட் மாதவா, படிச்சிட்டு இருக்கல்ல, ஷூட் பண்ணனும். அவ சும்மா இருக்கா, நீ தூண்டி விட்டுட்டே இருக்க, தனமா விளையாடுறோம் என்ன? வாங்க வாங்க ராகினி, உன் அப்பா அம்மா வந்திருக்காங்க பாரு. வாங்க அங்க உட்காருங்க. நிக்கிறீங்களே, உட்காருங்க சம்பந்தி, உட்காருங்க உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? வாங்க மாமா, வாங்கத்த. வாங்கப்பா, வாங்கம்மா. ஏதாவது சாப்பிடுறீங்களா சம்பந்தி? இந்த உபசரிப்புலாம் வேணாம் சம்பந்தி, நாங்க ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி உங்ககிட்ட பேசத்தான் வந்தோம். என்ன சம்பந்தி, என்ன விஷயம்? கௌதம் மாப்ள பார்ட்டி வச்சிருக்காரு. ஆமா எனக்கு தெரியுமே, அவன் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் பார்ட்டி கொடுக்க போறதா சொன்னானே. பார்ட்டி கொடுக்க போறதுதான் உங்களுக்கு தெரியும் சம்பந்தி, ஆனா பார்ட்டில என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன நடந்துச்சு? கௌதம் மாப்ள பார்ட்டில ஒரு பொண்ணுக்கு மோதிரம் போட்டிருக்காரு. ஸ்ருதி மனசு உடைஞ்சு போய் உட்கார்ந்துருக்கா. நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு சரியா படல சம்பந்தி, கௌதம் மாப்பிள ஏதோ தப்பான வழியில போற மாதிரி தெரியுது. காயம் சின்னதா இருக்கும் போதே அதை கவனிச்சிடணும், அப்படி இல்லைன்னா அது வளர்ந்து உசுரையே எடுத்துரும். மாதவ மாப்பிளைக்கு அப்புறம் கௌதம் மாப்பிளைக்கு கல்யாணம் பண்ணணும்ன்ற பேச்சை நிறுத்திட்டு உடனே கௌதமுக்கும் சுருதிக்கும் கல்யாணம் பண்ற வழியை பாருங்க. முடியாது சம்பந்தி. ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு பார்ட்டி வைக்கிறது, கிஃப்ட் கொடுக்கறதெல்லாம் எலைட் கல்ச்சர்ல ரொம்ப சகஜமான விஷயம். கௌதம் ஒன்றும் தனியாக அந்த பொண்ணை கூப்பிட்டு மோதிரம் போடலையே, எல்லா ஃப்ரெண்ட்ஸும் கூட இருக்கும்போது தானே போட்டிருக்கான், அதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க சொல்ற எக்ஸ்பிளனேஷனை எங்களால ஏத்துக்க முடியல அத்த. சரிங்க அத்த, கௌதமுக்கும் ஸ்ருதிக்கும் உடனே கல்யாணம் பண்ணலனாலும் பரவாயில்ல, நிச்சயமாவது பண்ணிடலாமே. இத பாரு ராகினி, நிச்சயங்கிறது மனசார சந்தோஷமா ரெண்டு குடும்பமும் சேர்ந்து பண்ண வேண்டிய விஷயம். அத இந்த மாதிரி சந்தேகத்துக்கு தீனி போடுற மாதிரி ஷுவரிட்டிக்காக பண்ணக்கூடாது.
சுத்தம். அப்ப என் பொண்ணுக்கு கல்யாணம் நடந்த மாதிரிதான். சம்மந்தி, நீங்க கற்பனையில கட்டுற கோட்டையில என்னைக்கும் யாரும் வாழ முடியாது. அத முதல்ல நீங்க புரிஞ்சு